ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். சலவாத்தும் சலாமும் உத்தமத்துவத நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இஹானத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய வசித்து சென்ற அத்துணை இறை தூதர்களும் அந்த சமூகத்தால் பரிகாசம் செய்யப்பட்டார்கள், கேலி செய்யப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சமூகத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்த காரணத்தினால் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நமக்கு குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. அப்போ உலகத்தில் எங்கே எல்லாம் நன்மைகளையும் சீர்திருத்தங்களையும் சொல்லப்படுகிறதோ, போதிக்கப்படுகிறதோ, அதற்கு எதிரான ஒரு கூட்டம் அதை விமர்சித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதான் நம்ம காலங்காலமாக பார்த்து வரக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து சில இஸ்லாமிய விரோதிகள் செய்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பரபரப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் உலகளாவிய அளவுக்கு மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களை இஸ்லாமிய எதிரிகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் இந்த எதிரிகள் கேலி செய்கின்றார்கள், நையாண்டி செய்கின்றார்கள், அதற்கான காரணங்கள் என்ன? முன் சென்ற சமூகத்தில் இப்படி இருந்ததா? கேலி செய்தவருடைய இறுதி நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கின்ற போது இன்னல்லதீன யுதூன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா வ அஅத்தலஹும் அதாபம் முஹீனா. நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நோவினை செய்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவளை சபிக்கிறான். அவர்களுக்கு கடுமையான வேதனையை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய காலத்தில், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விமர்சனங்களை பொறுத்தவரையில் ரசூல்லா மரணிச்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. இன்றைக்கி ரசூல்லாவை யார் எதை திட்டினாலும், என்ன குற்றம் சொன்னாலும், என்ன கேலி செய்தாலும், என்ன குறை பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது தெரியாது. ஆனாலும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே பல்வேறு விமர்சனங்களை செய்தார்கள். அது குர்ஆனில் நெடுக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அவரை ஷாயிர் என்றார்கள், இவர் கவிஞர், கவிதையை தான் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இவர் சாஹிர், இவர் ஒரு சூனியக்காரர், சூனியம் செய்து மக்களை வசியப்படுத்துகிறார் என்று சொன்னார்கள். இவர் ஒரு பைத்தியம், பைத்தியம் பிடித்து விட்டு விட்டது, இவருக்கு ஏதாவது மருத்துவம் செய்யக்கூடாதா என்று மக்களிடத்தில் வந்து சொன்னார்கள். இவர் ஒரு பைத்தியம், இவர் ஒரு பொய்யர் என்றெல்லாம் இப்படி பல்வேறு விமர்சனங்களை வைத்தார்கள்.
ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை முடக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் திட்டிய சதித்திட்டம் தான் இஃப்கு ஆயிஷா. ஆயிஷா அம்மா அவர்களை தவறாக சித்தரித்து அண்டே நகரம் ஃபுல்லாக அனுப்பிச்சாங்க, அந்த செய்திகளை பரப்பினார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அதை கூட பொய் என்று நினைச்சதான் தன்னுடைய வசனத்தின் மூலமாக, இறை செய்தியின் மூலமாக நிரூபித்து அல்லாஹுடைய தூதருடைய மனைவி கற்பொழுக்க முள்ளவள் தான் என்று நினைச்சிதான் அல்லாஹ் நினைச்சிதான். அதை கூட அவருடைய முகத்தில் கரியை பூசினான்ங்கிற வரலாறு எல்லாம் நம்ம நினைச்சிடறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து அவர்களுடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் நோகடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் எதிரிகள் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் பல ஆதரவுகளையும் பல ஆறுதல்களையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அதில் ஒரு இடத்துல சொல்கின்ற போது, வயின் கான கபுர் அலை கையாராதுகும் நீங்கள் அவர்கள் உங்களிடத்தில் உங்களை புறக்கணிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு மிக கடுமையான வருத்தத்தை தருமையானால், இவர்கள் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா, இவர்களுக்கு நீங்கள் பூமியிலே ஒரு பெரிய சுரங்கத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரிதான், ஏன் நீங்கள் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பெரிய ஏணியை நீங்கள் கட்டி கொடுத்தாலும் இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க, இவர்கள் அதற்கு தயாராக இல்லை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர் அல்லாஹுடைய தூதருக்கு இப்படி ஒரு ஆறுதலை குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஃபஸ்பிர் அலாமா யகூலூன, இதை மக்கள் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் குறைகளை நீங்கள் பொறுத்திருங்கள் அப்படிங்கிற மாதிரியான குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். ஆக இப்படியே பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் குறை சொல்லக்கூடியவர்கள் அண்டும் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள், கியாமத்து நாள் வரை இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஒரு கனித்த கனி, ஒரு காய்த்த கனி, அந்த கனிகளை கல்லால் எரியக்கூடிய மக்கள் அண்டும் இண்டும் எண்டும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இப்படி கல்லத்திக்கு எரியக்கூடியவர்கள் அந்த கல்லுக்குத்தான் அது இழப்பை தருமே தவிர, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது என்ற அந்த கனிக்கு, அந்த பழுத்த கனிக்கு ஒருபோதும் என்னதில்லைங்க இழப்பில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை விமர்சனங்களை அவர் மூலமாக அவருடைய சமூகத்துக்காகோ அல்லது அவருடைய குடும்பத்தின் மீதோ யாரின் மீது நீங்கள் என்ன விமர்சனங்களை சொன்னாலும், வரஃபானா லக திக்ரன், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறோம். உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அப்போ அல்லாஹுடைய தூதரை இந்த உலகத்தில் எவர்கள் தரைக்குறைவாக மோசமாக மட்டமாக கீழ்த்தரமாக எப்படி விமர்சனம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய புகழ் அது எண்டுமே ஓங்கிதான் நிற்கும், அது எண்டுமே வந்து தலைத்திருக்குமே தவிர அதனால் எந்த விதமான மோசமும் ஆகிவிடாது, குறைவும் ஆகிவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரில், இன்றைக்கு இருக்கக்கூடிய நூதன நவீன சைத்தான்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி குறை பேசுகிறது, ஆனால் இவர்களை எல்லாம் விட கடுமையாக ரசூல்லாவை வெறுத்த அந்த சமூகம் கூட ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை நெறிகளை பார்த்து அவருடைய குணங்களை பார்த்து மாறிவிட்டார்கள் என்பதை வரலாறைத்தான் நான் பார்க்கிறோம். ரசூல்லாவுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் செய்தவர்கள் ரெண்டு நடந்திருக்கு வரலாற்றில். ஒன்று, அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்னால் அவருடைய சாபத்தினால் கோபத்தினால் அழிந்து விட்டார்கள் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய வரலாறாக நம்ம பார்க்கிறோம். அப்போ எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சுமாமா என்று ஒருவர் வாழ்ந்தார், ஒரு நாட்டினுடைய மன்னர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள், அவருடைய கொள்கையை எதிர்த்தவர், அவருடைய பெயரை வந்து கேட்டாலே அவருக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு கடுமையான கோபம் கொண்டிருக்கக்கூடிய சுமாமா ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலிலே கொண்டு வந்து அவரை கைதியாக கட்டி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறார்கள், கைஃபஹாலு கயா சுமாமா, சுமாமாவை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது, நான் நல்லா இருக்கிறேன், இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிரனாம் ஒயின் தக்துல் தக்துல் தா தலா தாத்தி, அதாவது நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சரியான கொலை செய்யக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் நீங்கள் தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள், அதே நேரத்தில் முகம்மதே நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நன்றி உள்ள ஒரு மனிதனுக்கு தான் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள் என்று சுமாமா சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவுத்து விட சொன்னார்கள். மூன்றாவது தினத்தில் அவர் களிமா சொல்லி
அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார் அழகான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களே, இந்த உலகத்தில் நேற்று வரை நான் கடுமையாக எதிர்த்த ஒரு முகம் என்று சொன்னால் உங்களுடைய முகம் தான். ஆனால் இன்றைக்கு நான் இந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு முகம் என்று சொன்னால் உங்களுடைய முகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சுமாமா சொன்னார் என்ற ஒரு நீண்ட வரலாறை ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், யோசித்து பாருங்கள், இப்படி எத்தனை முகங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை கொல்வேன் என்று கர்ஜித்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை தூக்கி கொண்டு வந்து மதீனத்து அந்த வீதியிலே முஹம்மது எங்கே இருக்கிறார், அவரை கொலை செய்ய போகிறேன் என்று வாளை உயர்த்தி வந்த அதே உமர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா மூத்தாகி விட்டார்கள், படுக்க வைத்து இருக்கிறது ஜனாசா. அந்த ஜனாசாவை பார்த்து உள்ளே வருகிறார் அபூபக்கர் சித்திக், தாமதமாக வருகிறார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர் முந்தி வருகிறார், வந்து பார்த்து சொல்கிறார், இன்றைய தினத்தில் முஹம்மது இறந்து விட்டார் என்று யாராவது சொல்வீர்கள் என்னால் அவருடைய தலை என்னுடைய வாளுக்கு தான் இரையாகும் என்று அவர்கள் இறந்ததை கூட அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. யார் அந்த உமர்? கடுமையாக எதிர்த்தவர், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த ஒரு தோழர் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. கடைசியில் எப்படி மாறிவிட்டார்? அவரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக அவர்கள் மரணித்ததை கூட ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு தோழராக வாழ்ந்தார் என்று சொன்னால் இந்த வரலாறெல்லாம் இந்த சைத்தான்களுக்கு இன்றைக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ தங்களை வந்து கடுமையாக இந்த உலகத்திலே தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும், பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வாயில் வந்த ஏதாவது வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு அசிங்கப்பட்டு உலக சமூகத்தால் இன்றைக்கு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆக ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள், அவர்களை வெறுத்தவர்கள் நேசித்தார்கள். இன்னொரு பக்கத்தில் அவர்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அழிந்தும் இருக்கிறார்கள். அதுக்கு பெரிய வரலாறு தவிர அபுலஹபுடைய வரலாறு, தப்பத் யதா அபுலஹப், அபுலஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாக போனது. ஏன் போனது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்காவிலே மலைக்கு மேல் நின்று மக்களே உங்களை எல்லாம் நான் கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று ஆரம்பத்தினுடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்ப அழைப்பு பணியை செய்கின்ற போது தன்னுடைய இரண்டு கரத்தால் மண்ணை அள்ளி வீசினார். தப்பல்ல கரி ஹாதா ஜமாத்தனா, முகமதே உமக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகவேண்டிதான் எங்களை அழைச்சிங்களா? நான் ஏதோ ஒரு பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு புதுசிய அதிசயமான ஒரு செய்தியை சொல்லப் போகிறீர்கள் என்று நாங்கள் வந்து நிற்கிறோம், ஆனால் எங்களுக்கு பிடிக்காத ஒரு கொள்கையை நீங்கள் சொல்கிறீரே, உமக்கு என்றும் நாசம் உண்டாகட்டும் என்று வீசிட்டு போனார. அல்லாஹ் அதுக்கு கொடுத்த பதிலடி என்ன? அபூலஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்று ஒட்டுமொத்த அவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் சபித்தானுங்கிற இந்த வரலாறையும் குரான் நமக்கு சொல்லி காமிக்கிறது என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரி யோசித்து பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் மனிதன் ஒருவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் உருவத்தை பார்த்தே நேசிக்கிறான், இருக்குதா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜீசஸை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஜீசஸுக்கு ஒரு படம் இருக்கிறது. சர்ச்சுகளிலே பார்க்குறோம், இன்றைக்கி நாம் நடக்கக்கூடிய கடைவீதிகளிலே பார்க்குறோம், ஜீசஸுக்கு ஒரு உருவம், அவருடைய தாயார் மேரிக்கு ஒரு உருவம், முருகனை இந்து மக்கள் விரும்புகிறார் என்றால் முருகனுக்கு ஒரு உருவம், இப்படி எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, கடவுளாக வணங்கக்கூடிய மதிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு உருவத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த உருவத்தை வைத்து தான் அவர்களுக்கு என்னது இருக்குங்க, மதிப்பு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று நம்ம கெஸ் பண்ண முடியும். அவருடைய காது இப்படி இருக்கும், கண் இப்படி இருக்கும், தலைமுடி இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும் என்று ஒரு கெஸ் பண்ணலாமே தவிர அவருடைய உருவம் இப்படி தான் இருக்கும் என்று கரெக்டாக யாராலும் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அவருடைய உருவத்தை இந்த சமூகத்துக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதன் காட்டலை, அவர் கடவுளாக ஆகிவிடுவார், இந்த மாதிரியான முன் சென்ற சமூகம் அழிந்ததை போல இவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்று உருவம் காட்டப்படாமல் இன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒருவை நேசிக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். யாராவது போய் பார்த்தோமா? யாராவது அவருடைய உருவத்தை கண்டிருக்கிறோமா? இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவரை இன்றைக்கு விமர்சனம் செய்கிறாள் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இவர்கள் இன்றைக்கு கேலி செய்வதால், கிண்டல் செய்வதால் இஸ்லாத்திற்கு ஏதாவது இழப்பா? இஸ்லாத்துக்கு அதனால் ஏதாவது குறைவா என்று சொன்னால் குறைவில்லை, அது ஒரு பலம்தான். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டும் சரி எண்டும் சரி எண்டும் சரி விமர்சிக்கப்படுகின்ற பொழுதுலாம் இஸ்லாத்துக்கு எந்த குறைவும் இல்லை. அப்படி விமர்சனம் செய்ததுனால யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களா? யாரும் போக மாட்டான், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆவான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிருக்கல் மன்னர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார். யார்கிட்ட விசாரிக்கிறாரு?
அபு சுஃபியான் இடத்துல விசாரிக்கிறார். அன்றைக்கு அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, காஃபிராக இருக்கிறார். அப்போ அபு சுஃபியான்கிட்ட விசாரிக்கின்ற போது ஹதீஸில் நீண்ட செய்தியாக வருகிறது. அதில் ஒரு செய்தியினை நிறைய விசாரிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அங்குலம் அங்குலமாக விசாரிக்கிறார். அதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா கேட்குறார், அயஸீதுன அம் யன்குசூன், மக்காவில் முஹம்மது வந்து பிரச்சாரம் செய்கிறாரே, அவருடைய பிரச்சாரத்தால் அவருடைய கொள்கையின்பால் மக்கள் அதிகமாகின்றார்களா அல்லது குறைகின்றார்களா? ஏன்னா சில பேருக்கு சில கொள்கைகளே சொல்லலாம், ஆர்வ கோளாறுல போய் விழுந்துருவாங்க. பின்னாடி தான் அவன் தலைவன் சரியில்லை, கொள்கை சரியில்லை, அந்த ஊழல், இந்த ஊழல், அது இதுன்னு குறைய பார்த்துட்டு வெளியே வருவாங்க. மக்களுக்கு மோகம்னு ஒன்று இருக்குது, அது அரசியல் மோகமாக இருக்கலாம், நடிகர்கள் மோகமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது மோகம் இருக்கலாம். அப்போ இவர் கேட்குறாரு, குறைகிறார்களா கூடுகிறார்களா? அப்போ அபு சுஃபியான் சொல்கிறார், குல்தபல் யசீதூன், நான் பார்த்த வரையில் மக்காவில் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறதே தவிர குறையவே இல்லை. அன்றாட மக்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள், குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கேட்குறாரு, ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹு சஹ்தத்தன் லிதீனிஹி பாதா யதுகுல ஃபீஹி, யாராவது இந்த மார்க்கத்தை சொல்லி முஹம்மது மார்க்கத்தை சொல்கின்ற பொழுது இந்த மார்க்கத்தால் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்த பிறகு இந்த கொள்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலை, மார்க்கம் சரியில்லை என்று வெறுத்து இந்த இஸ்லாத்தை விட்டு யாராவது வெளியே போனாங்களா மக்காவில்? அப்போது அபு சுஃபியான் சொல்கிறாங்க, கொடுத்தலா அப்படியும் இல்லை, யாரும் வரல, போனவங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இந்த கொள்கையை பற்றி பிடித்திருக்கிறார்களே தவிர கோபத்தால் யார் என்ன செய்யலை, அது பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வரவில்லை என்று அபு சுஃபியான் எப்போங்க, இன்னைக்கு இல்லைங்க, 1400 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹிருக்கல் மன்னர், ஒரு கிறிஸ்தவ மன்னருக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் அப்போ இஸ்லாம் எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு மார்க்கம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தூதரை இன்றைக்கு அநியாயமாக சில அறவேக்காடுகள் இன்றைக்கு உட்கார்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு சில சங்கிகளும் என்ன செய்கிறாங்க, ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான், ஃபஸ்தாபிமா துமர் வ ஆரில் அனில் முஷ்ரிகீன், நபியே உமக்கு நாம் எதை கட்டளையிட்டிருக்கிறோமோ அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, முகம்மதை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள், அவர் அவர் ஒரு அதிசய தலைவர் என்பதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். வாரில் அனில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கன்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹீன், யாரெல்லாம் கேலி செய்கின்றார்களோ கேலி செய்பவருக்கு நாம் போதுமானவன். நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலையை, உலகத்தில் யாரும் பார்க்க தேவையில்லை. இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்கிறதோ இல்லையோ, முஸ்லீம்கள் அவருக்கு அவனுக்கு குரல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, பொங்கியிருக்கிறார்களோ இல்லையோ, அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அது என்னுடைய வேலை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதரை எவர்களெல்லாம் கேலி செய்தார்களோ, கேலி செய்தவர்களுக்கு அந்த காலத்திலேயே உரிய தண்டனையும் கொடுக்கப்பட்டது, கேவலப்படுத்தப்பட்டார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒருவர் கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பெரிய பதவிக்கு வந்திருக்கார் பாருங்கள், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரைட்டராக இருக்கிறார், சொல்லக்கூடிய செய்திகளை ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்களை எல்லாம் எழுதக்கூடிய ரைட்டராக இருக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பக்ரா சூரா, சூரா ஆல இம்ரான் இதெல்லாம் ஓதுவாங்களாம், ஓத ஓத இவர் என்ன செய்வார், எழுதிக்கிட்டே இருப்பார். பல சஹாபாக்கள் இருந்தாங்க, அதில் இவரும் ஒருவர். ஒரு கட்டத்தில் என்ன செய்துட்டார்னா, இப்படி எழுதி 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 ஒரு கட்டத்தில் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டார், சும்மா போகணுமா இல்லையா, போய் மக்கள்கிட்ட எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னா, இந்த முஹம்மதுக்கு எதுவும் தெரியாது, மா எதிரி முஹம்மதுன் இல்லாமா கதப்து லஹு, முஹம்மதுக்கு நான் ஒன்றும் தெரியாதுங்க, நான் எழுதி கொடுக்குறத அவர் படிப்பார், நான் தான் எழுதி கொடுக்குறேன், அந்த வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன், அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டாங்க. உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு படிக்க தெரியாது, அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், வலா தஹத்துஹு பியமீனிக இதன் லர்தாபல் முபத்திலூன், நபியே நீங்கள் உங்களுடைய வழக்கரத்தால் எழுதுபவர்கள் அல்ல, ஏன் சொன்னால் உம்மி நபியாக ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னால் சந்தேகித்து விடுவார்கள், உண்மை அவர்கள் சந்தேகப்பட்டு விடுவார்கள் என்று நான் உண்மை எழுதுபவராக கூட நான் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவர் எப்படி சொல்லிட்டாரு, மக்கள்கிட்ட போய் விமர்சனம் பண்ணுறாரு, முஹம்மதுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு வந்து நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய விமர்சனம், கடுமையான விமர்சனமாக இல்லையா? அல்லாஹ் அவருக்கு தகுந்த பதிலடியை கொடுக்குறான், அவர் இறக்கிறார், இறந்த பிறகு நினைச்சிடறாங்க கபரில் கொண்டு அடக்கியாச்சு, அடக் இது ஹதீஸ் கதை இல்லை, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவரை அடக்கம் பண்ண பிறகு பார்த்தோம் சொன்னால் பாடி வெளியே வந்து கிடக்குது, அவருடைய உடல், இறந்த உடல் வெளியே வந்து கிடக்குது,
மக்கள்லாம் பேசுகிறாங்க, ஹாதா ஃபியலு முஹம்மதின் வஸ்ஹாபுஹுல் அம்மா ஹரப மின்ஹும், இது முஹம்மது அவங்களுடைய கூட்டாளிங்க செய்த வேலையை பற்றியெல்லாம், அவரை எதிர்த்தாருங்கிறதுனால, விமர்சனம் பண்ணாருங்கிறதுனால என்ன செய்தாங்க, அவருடைய பாடியை கொண்டு என்ன செய்தாங்க, வெளியே கொண்டு போட்டாங்க, இது அவங்க செய்த வேலை தான் என்று மறுபடியும் விமர்சனம், மறுபடியும் உள்ளே கொண்டு அடக்கிறாங்க. ரெண்டாவது நாளும் பாடி வெளியே வந்து கிடக்குது. மூணாவது நாள் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க, மூணாவது நாளும் பாடி வெளியே வந்து கிடக்குதான். அப்போ தான் மக்கள் சொன்னார்களாம், ஃபாலிமு அன்னஹு லைஸ மினன் நாஸ், இது மக்கள் வேலை இல்லைப்பா, அவன் செய்கிற வேலை. இந்த முஹம்மதை இவர் விமர்சனம் செய்த காரணத்தினால், அவருடைய விஷயத்தில் கை வைத்த காரணத்தினால், இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை இது யாருடைய தண்டனை அல்ல, மக்கள் செய்த காரியம் அல்ல என்பது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ பாருங்கள், விமர்சனம் செய்கின்ற போது அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அப்பப்போ கொடுக்க தான் செய்யலாம், ஒன்று நல்லதை கொடுக்கலாம் அல்லது கெட்டதை கொடுத்துடலாம். இப்படி நடக்கக்கூடிய காரியங்கள் அன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கு சங்கிகளுக்கு படிப்பினை, அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாரியத்துல் கிபிதியா என்ற ஒரு அடிமை பெண் இருந்தார்கள். இந்த மாரியத்துல் கிபிதியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமும் செய்தார்கள். அவர்களின் மூலமாகத்தான் ஆண் வாரிசும் கிடைத்தது, இப்ராஹிம் என்ற ஒரு மகன். சிறு வயசில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அந்த மாரியத்துல் கிபிதியாவுக்கு பிறந்த அந்த குழந்தையை பற்றி ஒரு நபர் தன்னை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். எப்படி ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டினாங்களோ, அதை மாதிரி ரசூல்லா வந்து மாரியத்துல் கிபிதியாவை வந்து அவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரு நபர் என்ன செய்கிறாரு, பேசிக்கிட்டு மக்கள் அப்படியே சுற்றிட்டு அலைகிறார். இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். ரசூல்லாவுடைய கற்புக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சிலையை செய்தான். என்ன அல்லாஹ் கொடுத்த தர்மா தண்டனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிலா தண்டை சொல்கிறாங்க, இதஹப் ஃபாதரிபுஹு உனுக்கஹு, இந்த ஆள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு அலைகிறான், என்னுடைய கலங்க என்னுடைய கற்பின் மீது கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான், அவனை வந்து முடிச்சிருங்க, கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ரசூல்லா அலி அல்லா தானத்தை சொல்லிட்டாங்க. அலி அலி அல்லா தானா அவர்கள் அப்படியே இவ்வளோ இவ்வளோ மோசமானவனா, இவனை விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி தேடி போகிறாங்க. தேடி போனால் அந்தாலும் என்ன செய்கிறான்னா, ஒரு கிணத்துல குளிச்சுட்டு இருக்கிறான், சுட்டு சுவர் இல்லாத ஒரு கிணத்துல குளிச்சுட்டு இருக்கிறான். ஆளை வந்து முதல்ல வெளியே வாங்குறாங்க, வெளியே வா முதல்ல, நீ என்ன காரியம் செய்துட்டு அலையிற, என்ன செய்துட்டு அலையிற, வெளியே வான்னு கூப்பிட்டா அவன் வரல, கையை பிடிச்சி என்ன செய்கிறான், கையை காமிக்கிறான், கையை பிடிச்சி வெளியே தூக்குறாங்க. தூக்கி பார்த்தால் அவனுக்கு அந்த மர்ம உறுப்பே இல்லை. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அற்ப கதை மாதிரி தெரியுதா இல்லையா? அதிசயங்களுங்க. அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்களை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறான், தவிடுபடியாக ஆக்கி எந்த வகையிலெல்லாம் களங்கத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த களங்கத்திற்கெல்லாம் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் அண்டும் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், இவர்கள்லாம் அன்னைக்கு ஜுஜுபி ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எதிர்க்கக்கூடியவர்கள் சங்கிகள் பாசிஸ்டுகள் எதிர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் மீது இஸ்லாத்தின் மீது கரையிலை வீசக்கூடியவர்கள் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தலைவராக ஏற்று அவர் மீது எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி களங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது கொதித்தெழுந்துகின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? அன்புக்குரிய சகோதரி, அழகான ஒரு கொள்கையை அவர் விட்டுவிட்டு சென்றார். அழகான இந்த உலகத்தில் வாழக்கூடிய அழகான கொள்கையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த கொள்கையை இவர்களெல்லாம் ஏற்று இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை தருகிறான். கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சஹாபாக்கள் சொன்னாங்களே இல்லையா, எந்த சஹாபாக்கள்? கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்த சஹாபாக்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்கள். பெண் பிள்ளை பிறந்தாலே அந்த பெண் பிள்ளை அவமானம், பெண் குழந்தைகள் அவமானம் என்று உயிரோடு புதைத்த அந்த மக்கள், 24 மணி நேரமும் மது போதையிலே அப்படியே சாய்ந்து கிடக்கக்கூடிய அந்த மக்கள், வீழ்ந்த மக்கள். ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்ன தர்மா சொன்னார்கள், அல்லாஹும லவுலா அன் தமஹ் ததைனா ஒலா சத்தக்னா ஒலா சொல்லைனா சக்கி அன்ஸ் ஃபன்ஸில்னா ஃபன்ஸில்ன அலையின சக்கீனத்தன் அலையினா ஒசப்பித்தில் அக்கதாமையின் லாக்கைனா. போர் நேரத்தில் இந்த அந்த வார்த்தையை படிக்கின்றார், கவிதையாக படிக்கின்றார். இறைவா நீ இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. இறைவா நீ இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம். நீ இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது. இறைவா எங்களுக்கு எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து என்று எந்த மக்கள், ஜாஹிலியா காலத்திலே நாகரிகமும் தெரியாது, நல்ல கொள்கையும் தெரியாது, எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்ட தாண்டோண்டித்தனமாக அந்த வாழ்ந்த மக்கள் அல்லாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த கொள்கைக்கு சொந்தக்காரர் யார்? அல்லாவுடைய தூதர். அல்லாவுடைய தூதர் வந்து இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்றால் நம்முடைய நிலை என்ன?
ஆக இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு மார்க்கத்தை, கொள்கையை கற்றுத்தந்தவரை இன்றைக்கு கரையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர் எண்ணி பாருங்கள் இப்படி எத்தனை சம்பவங்களை பார்க்க. உருத்து மசூத் என்ற ஒரு நபித்தோழர், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அவர் வந்து சொல்கிறார், வல்லாஹி லக்கத் வஃபத்து அலல் முலூக்கு வஃபத்து அலா கைசர் வ கிஸ்ரா ஒன் நஜ்ஜாஷி. இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற போது கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாஷி போன்ற பெரும் பெரும் படைகள், ஆதிக்க சக்திகள், அப்படிப்பட்ட அந்த தலைவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வல்லாஹி இன் ராய்து மலிக்கன் கத்து யோ அல்திமு அசாபு மா யோ அல்திமு அசாப முஹம்மதுன் முஹம்மதா. இந்த முஹம்மது, தன்னுடைய முஹம்மது, அவருடைய தோழர்கள் இந்த முஹம்மதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை உலகத்தில் எந்த தலைவருக்கும் நான் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுத்தார். காரணம் என்ன? அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அறுக்குடையாக வந்தவர். இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தாலும் கரை உள்ளத்தோடு, கரைபடிந்த மக்களோடு, அந்த கரையோடு வாழ்ந்த மக்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஒரு ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்தாருங்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை ஒரு மனிதராக சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே. ஆக அப்படிப்பட்ட அந்த கொள்கைக்கு சொந்தக்கார், அப்படிப்பட்ட தலைவரை நாம் ஏற்றிருக்கிறோம். அந்த தலைவரை இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, விமர்சனம் செய்து உலகளாவிய அளவுக்கு தலையை கொண்டு சௌத்தில் முட்டுற மாதிரி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி இந்தியா முட்டி கொண்டிருக்கிறது என்பதை என பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரே, யார் விமர்சித்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டான், உரஃபா நான் லக்கதிக்கிறேன், உன் புகழை நான் உயர்த்திட்டேங்கிறேன், போயிட்டே இருக்குமே தவிர இறங்காது, மேலே தான் போகுமே தவிர ஒருபோதும் இறங்காது. இந்த மாதிரியான எத்தனை சதிவலைகளை செய்தாலும் அது இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் அல்ல, இஸ்லாத்திற்கு அது பலம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையீதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு கொள்கையை தந்து, அல்லாஹ் இந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் முக்கியமான ஒரு விஷயமாக நாம் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், உயிர் இருக்கிறது. இந்த உயிரை பொறுத்தவரையில் அந்த உயிருக்கு பல்வேறு மதிப்புகள் இருக்கிறது. அந்த உயிர் இஸ்லாமியர்களுடைய உயிராக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிருடைய உயிராக இருக்கலாம். ஏன் ஒரு மிருகத்தினுடைய உயிர், ஒரு பறவையின் உயிர், யார் உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கென்று மதிப்பு உண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு உள்ளம் இருக்கக்கூடிய ஒவ்வொரையும் நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்னாங்க. அதனால்தான் ஒரு பூனைக்கு, அந்த பூனையை சரியான உணவு கொடுக்காமல் அதை சாகடித்ததனால் அவளுக்கு நரகம், ஒரு நாய்க்கு அது தாகித்ததனால் அந்த நாய்க்கு தண்ணீர் ஊட்டியதால் அவருக்கு சொர்க்கம், ஹதீஸ்லாம் பார்க்குறோமா இல்லையா? அப்போ உயிர் என்பது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும்ங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி உயிர்கள் சர்வசாதாரணமாக எடுக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்னால் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஐடியில் படித்த நல்ல பிரபலமான ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், விரக்தியில் கடன் கூடிவிட்டது, கடன் சுமை அதிகரித்து விட்டதுங்கிறதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணார். தன்னுடைய உயிர், மனைவி உயிர், ரெண்டு பிள்ளைங்களுடைய உயிர். அவருக்கு அவர் செய்த வேலை என்ன? எவ்வளோ மனுஷனுடைய அறிவை பாருங்கள், எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்க கடியை கச்சியை தூக்குனா, கம்மி அம்மி கல்லை தூக்குனா, உளவி குழவியை தூக்குனான்னு இல்லை, ஆன்லைனில் ரம்பத்தை ஆர்டர் பண்ணுறான். ரொம்ப அறுக்கிறமே மரங்களை அறுக்கக்கூடிய ரம்பங்களை போட்டு இன்றைக்கி நிறைய கத்தி வந்துருச்சு. ஆன்லைனில் அதை ஆர்டர் பண்ணி விரக்தியில் தன்னுடைய உயிரை அழித்து கொண்டான். அடுத்ததாக தன்னுடைய மனைவியும் அறுக்கிறான், தன் பிள்ளை ரெண்டு பிள்ளையும் அறுத்துட்டு. சென்னையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் மீடியாக்கள் நிறைய பார்த்துருப்பேன். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரத்தை ஒரு மனிதன் செய்கிறான். உனக்கு அந்த படித்து நீ பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ படித்து பெரிய லெவலில் சம்பளம் வாங்கி, கை நிறைய வாங்கி, ஒரு பெரிய பட்டதாரி ஆகி, பிரபலமான அந்த ஐடி கம்பெனியில் நீ வேலை செய்து என்ன பயன்? அறிவு வேலை செய்யலை பாரு. நாலு உயிரை கொஞ்ச நேரத்தில் ரம்பத்தால் அறுத்தன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? உலகி அண்ணா வரபோகுது, மிருகங்களை நீங்கள் அறுக்கின்ற போது கூட சரியான கத்தியை வச்சு அறுங்குது, வதை செய்யாதீங்கங்குது. இவன் மனுஷனை, உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனை எப்படி அறுக்கிறான்? தான் தான் வாழ்ந்த கூட வாழ்ந்த அந்த மனைவி, தான் கூட வாழ்ந்த அந்த பிள்ளைங்கள் இந்த மாதிரியான செய்கிறான் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரக்காரனாக இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யோசித்துப்பார், மனைவியினுடைய பாசம் இல்லை, பிள்ளைங்களை அறுக்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய பாசம் வரல, எல்லாம் அவனுடைய கண்களை மறைத்து கொண்டு ஏதோ சைக்கோவை போல ஒரு படித்த இளைஞன் இந்த வேலையை செய்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணுங்க? அல்லாஹ் மேலே பாரத்தை போடுங்க.
அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான், கவலைகளை நீக்குவான், கடன்களை நீக்குவான், பிரச்சனைகளை ஒழிப்பான், எல்லாம் சரியாகும், அல்லாஹ் மேலே பாரத்தை போடுங்க என்று பொறுமையை சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வளோ பெரிய தூய்மையான மார்க்கம் என்பதை இந்த மாதிரியான நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷாந்தன் அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல் வானாக வாக்குந்தவான் அஹமதுல்லா அபிலான். அஸ்ஸலாமு.